ஒரு குருவும் ஒரு சிஷியனும் பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்ப அந்த சிஷியன் சொல்றான், குருவே என்னோட வாழ்க்கையில சந்தோஷமே இல்ல, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேக்குறான். உடனே அதுக்கு அந்த குரு சொல்றாரு, ஒரு தோட்டத்துக்கு கூட்டிட்டு போயிட்டு அந்த தோட்டத்துல அங்கேயும் இங்கேயும் பட்டாம்பூச்சிகள்லாம் பறந்துகிட்டே இருக்கு, இதுல ஏதோ ஒரு பட்டாம்பூச்சி நீ புடிச்சுக்கிட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அந்த சிஷியனும் அந்த தோட்டத்துல இறங்கி அந்த பட்டாம்பூச்சி பிடிக்க ட்ரை பண்றான், ஒண்ணு கூட பிடிக்க முடியல. திரும்ப வந்து குருவை என்னால பிடிக்க முடியல அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த குருவும் சிஷியனும் அந்த தோட்டத்துல இறங்கி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பூக்களையும் செடிகளையும் ரசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அவங்க தலைக்கு மேல நிறைய பட்டாம்பூச்சி சுத்திக்கிட்டே இருக்கு. அதுல ஒரு பட்டாம்பூச்சி அந்த சிஷியனோட கையில வந்து உட்காருது. அப்ப குரு சிரிச்சுக்கிட்டே சொன்னாரு, வாழ்க்கையில மகிழ்ச்சின்ற ஒரு விஷயத்த நம்ம துரத்தி ஓடிக்கிட்டே இருக்கிறது வாழ்க்கை கிடையாது. ஆனா வாழ்க்கைன்ற ஒரு விஷயத்த நம்ம பொறுமையா ரசிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா மகிழ்ச்சின்ற ஒரு விஷயம் நம்மளை தேடி வரும். நமக்கு அது வேணும் இது வேணும் சொல்லிட்டு நம்ம துரத்தி ஓடிக்கிட்டே இருக்குமே தவிர அந்த காலத்துல வாழ்க்கையை நம்ம ரசிக்க மறந்துடுறோம். வாழ்க்கையை ரசிப்போம், உங்களுக்கான மகிழ்ச்சின்றது உங்களை தேடி வந்து